ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குண நலன்கள் என்னும் தலைப்பில் பதம் 49 முக்கியநாம புரஸ்தாத்வாஸ் தயாபன பஹூத்தனௌ விஷயௌ யாதி புராராட் ரஜஸ் ரசஜ்ஞ விபனான்வித. வேர்ட் பை வேர்ட் மீனிங். முக்கியா தலைவன், நாம அழைக்கப்படுபவன், புரஸ்தாத் கீழ்த்திசையில், த்வா வாயில், தயா அதன் மூலம், ஆப்பனம் என்ற பெயரில், பஹூதனம் என்ற பெயரில், விஷயவ் இரண்டு இடங்கள், யாதி செல்வது, புரராட் அந்த நகரத்தின் அரசன் புரஞ்சனன், ரசக்ஞன் என்ற பெயரில், விபணன் என்ற பெயரில், அன்வித உடன். டிரான்ஸ்லேஷன். கீழ்திசையில் அமைந்திருக்கும் ஐந்தாவது வாயிலானது முக்கியா அல்லது தலைவன் என்ற பெயருடையது ஆகும். இந்த வாயிலின் வழியாகவே அவர் தன் நண்பர்களான ரசக்ஞன் மற்றும் விபணன் என்பவர்களோடு பஹூதனம் மற்றும் ஆப்பணம் என்னும் இரண்டு இடங்களுக்கு செல்வார். பர்பட் பை ஷில பிரபா அஞ்சய் ஷில பிரபா. வாயே இங்கு தலைமையான வாயிலாக தலைமை வாயிலாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. வாய் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் வாயினால் ஒருவன் இரண்டு செயல்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒன்று உண்பது, மற்றொன்று உரையாடுவது. நாம் உண்பது நமது நண்பன் ரசக்ஞன் என்னும் நாக்கின் உதவியினால்தான். அதுவே பல்வேறு விதமான உணவு வகைகளை சுவை பார்க்க கூடியது. மேலும் நாக்கை நாம் பேசுவதற்கும் பயன்படுத்துகிறோம். அது ஐம்புல இன்பம் மற்றும் வேத ஞானம் இரண்டையும் பேசக்கூடியதாகும். உண்மையில் இங்கே புலனின்பம் மட்டுமே வலியுறுத்தப்படுகிறது. அதனாலேயே ரசக்ஞ என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பதம் 50 பித்ருஹூர் நிர்ப புர்யாத்வார் தக்ஷிணௌ புரஞ்சன ராஷ்ட்ரம் தக்ஷிண பஞ்சாலம் யாதி ஸ்ருத தரான்வித. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பித்ருஹு என்ற பெயரில் நிர்ப ஓ மன்னனே புர்யா நகரத்தின் த்வா வாயில் தக்ஷிணேன தென் திசையில் புரஞ்சனன் மன்னர் புரஞ்சனன் ராஷ்ட்ரம் நாடு தக்ஷிண தென் திசை பஞ்சாலம் பஞ்சாலம் என்ற பெயருடைய யாதி செல்வார். ஸ்ரததர அன்வித அவர் நண்பன் ஸ்ரததரன் என்பவருடன் சேர்ந்து ஸ்ரததர அன்வித அவர் நண்பன் ஸ்ரததரன் என்பவனுடன் சேர்ந்து. டிரான்ஸ்லேஷன். தென் திசையிலுள்ள வாயில் பித்ருஹு என்று அழைக்கப்படுகிறது. இதன் வழியாகவே மன்னர் புரஞ்சனன் தனது நண்பன் ஸ்ரததரன் என்பவருடன் சேர்ந்து தக்ஷிண பஞ்சாலம் என்னும் நகரத்திற்கு செல்வார். வலது காது கர்ம பர்பட் பைஷில பிரபா ஜெயஷில பிரபா. வலது காது கர்ம காண்டியம் அல்லது பலன் தரும் செயல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உலக வளங்களை செல்வங்களை அனுபவித்து மகிழும் பற்றுதல் ஒருவனிடம் இருக்கும் வரை அவன் தனது வலது காதினையே உபயோகிக்கிறான்.
மேலும் அவன் தனது ஐம்புலன்களையும் பயன்படுத்தி பித்ருலோகம் போன்ற வானுலகத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்கிறான். இதனை தொடர்ந்தே வலது காது இங்கே பித்ருவாயுள் என்று விளக்கப்பட்டு இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குண நலன்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 49-50 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.